வணக்கம் அன்பு நேர்களே இவங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க பேசுறது உங்கள் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வேறே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறுதெல்லாம் பண்ணி கொடுத்த வேலைக்கு நம்ம கொடுத்துருங்க கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சி லைக் போட்டு விட்டுருங்க ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் பேசுகிறது உங்கள் கல்ஜி மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா இன்றைய தலைப்பு புதன் தோஷமா எளிய பரிகாரம் புதன் தோஷமா எளிய பரிகாரம் சில புதன் துவ திசையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம் புதன் புத்தியில் சில பிரச்சனை இருக்கலாம் ஜாதகத்தில் எதுவே சொல்கிற மெனிய மெயின் பிரச்சனை எங்கள் உழைப்பு எங்களுக்கு பயன்படுற சார்னு சொல்கிறாங்க எங்கள் கடிகாரத்தை எங்களை பயன்படுற சார் அடுத்தவங்களுக்குலாம் உதவி பண்ணுறேன் எங்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்ன சார் பரிகாரம் குறிப்பாக சுக்கர திசையில் புதன் புத்தி வந்தாலும் புதன் திசை நடந்தாலும் புதன் புத்தி நடந்தாலும் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் புதன் வந்து சில நேரத்தில் வந்து நன்மை செய்யாமல் தீமை செய்கிற மாதிரி சொல்லக்கூட வரலாம் பாருங்கள் நன்மை தடுக்கலாம் அந்த பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம்னா ஸ்ரீ விஷ்ணு சரஸ்வர நாமங்கர் உயிர் அதை வாங்கி புக்க வாங்கி படித்து வந்தீங்கன்னா தொடர்ச்சியாக படிக்கணும் சில பேர் எத்தனை நாள் படிக்கணும்னு கேட்பாங்க புதன் திசை முடிகிற வரைக்கும் இப்போ புதன் புத்தி முடிகிற வரைக்கும் சுக்கரதிசையில் புதன் புத்தி முடிகிற கூட படித்து வரலாம் படித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக புதன் உங்களுக்கு சாந்தி அடைந்து நன்மை செய்வார் ஓகே அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடு தானமும் பண்ணலாமா ஆடு தானமும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறவன்னு பண்ணிங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்கும் போகிறாங்க அடுத்து இந்த விஷ்ணு சகசிரநாமனு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆயிரத்துக்கும் மேலான நாம மந்திரங்களை கூறக்கூடிய ஒரு நூல் அதான் பார்த்துக்கிட்டுங்க மகாபாரதங்கிற காவியத்தில் இருக்குது தான் ஐந்தாவது வேதம்னு சொல்கிறோம் சான்றர்கள் சொல்லி சொல்கிறாங்க இதே தான் சிவ சகஸாமும் கூட சொல்லப்படுது ஹரியும் சிவனும் வேறு கிடையாது ஹரியும் சிவனும் ஒன்றுங்கிற தத்துவத்தெலாம் அற்புத புராணமே சொல்லக்கூடியதாக மகாபாரதம் பாருங்கள் எனவே விஷ்ணு சரஸ்வரநாம பாராயணத்தை தொடர்ச்சியாக செய்தால் ஐந்தாவது வேத்தினை ஓதுவதற்கு சவுண்ட் சொல்கிறாங்க செஞ்சு வந்தீங்கன்னா புதன் திசை புதன் புத்தி பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பாருங்கள் டவுட் இருந்த செலவு விட்டு கேட்டீங்க தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு ஐநூற்றி நாலே பேசலாம் தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தேழு ஐம்பத்தொன்று ஐநூற்றி நாலே பேசலாம் நேராக வந்து பார்க்குற வழக்கமரம் மகார பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் இல்லை கார்ச்சி கேத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே தெற்கு முக விசலாட்சிதான் கோயில் இருக்குது சாமி கொண்டு இருக்கலாம் ஜாதம் பார்த்துக்கலாம் எல்லா பிள்ளையாருக்கும் அறுகுபட்டு சாத்துவாங்க மட்டப்புறம் விளக்கு ஆரிச்சிக்கு ஏற்றாப் இருக்க பிள்ளையாருக்கு திசை மாறியே தெற்கு முக விசலாட்சி தான் இருக்குது ஏழு தேங்காய் மாலை கொடுத்து போட்டு ஏழு எலுமிச்சம்பு வச்சு லட்டு வச்சு நூற்றி இருபது ரூபா சுற்றுவாங்க நூற்றி இருபது ரூபா வாய்ப்பு இருந்தால் நேரம் தான் போட்டுக்குங்க சங்கல சித்திரம் விசேஷமாக இருக்கும் பாருங்க அங்கேயே ஜாதகம் பார்த்துக்கலாம் சாமி கொண்டுருக்கலாம் அதுபோக கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கேயம் பழையத்திலையும் ஜாதம் பார்த்துக்கலாம் ரெண்டு இடத்துக்கு வர நேரம் இல்லைனா கூகுள்பே ஃபோன்பேயில் பணம் கூட ஜாத்து வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தேழு ஐம்பத்தொன்று ஐநூற்றி நாளையும் பேசலாம் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சி ஐநூற்றி நாளையும் பேசலாம் பாருங்கள் மீண்டும் ஒரு வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம்